கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன பலன்கள், என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி 24 பாகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த இயேசு நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய கிருபையினால 24 பாகமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது, இனிமேலும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆக இந்த 24 பாகத்துல கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன பலன்கள், என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். இதுல விசேஷமான ஒரு பெயர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. அதாவது இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்பது பொருள். உலகத்தின் பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்கின்ற ஒரு மீட்பர், அந்த இரட்சகர் என்று சொல்லி அன்றைக்கு தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி சொப்பனத்திலே தோன்றின பொழுது இப்படியாக ஒரு மரியாள் இடத்துல ஒரு தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, இயேசு என்று சொன்னால் மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவரை நீக்கி ரட்சிப்பார் என்று சொன்னான். அதே நேரத்துல அதே மத்தேயு 23 வசனத்துல அதே தேவதூதன் யோசேப்பை நோக்கி கூறுகிற ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு இன்னொரு பெயர் இயேசுவுக்கு என்ன என்பதை அந்த தேவதூதன் கூறுகின்றார். அது என்னவென்று பார்ப்போமானால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம். அநேகர் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் இம்மானுவேல், இம்மானுவேல் என்று சொல்லி மானுவேல் என்றான் வைத்துக் கொள்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் என்ன? தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் பள்ளத்தாக்குகளையும் புஷ்பங்களையும் எல்லா ஆறுகளையும் எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவாதி தேவன் மனிதனாய் பிறந்து அவர் என்றைக்கும் நம்மோடு இருப்பார் என்றுதான் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். God with us. In English Bible, it says about the meaning for Emmanuel as God with us. God with us என்று சொல்லி அங்கு பாருங்க, God was with us இல்ல, God is with us இல்ல, God will be with us இல்ல, கர்த்தர் இருந்தார், இருக்கிறார், இனிமேல் இருப்பார் அப்படி என்று சொல்லல, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படி என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் ஆதியும் அந்தவுமானவர், அவர் ஆல்பாவும் ஒமேகானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவாக தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர். பூமியிலே 2000 முன்பதாக கன்னி மரியாள் எடுத்து உற்பத்தி பிறந்தது உண்மை. 33.5 மனிதனாய் வாழ்ந்தார். நமக்காக ஜனங்களினுடைய பாவத்தை நீக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்துவதற்காக இந்த பூலோகத்திலே மனிதனாய் பிறந்தார். அந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றி சிலுவையிலே வெற்றி கண்டார். அதன் பிறகு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். உண்மைதான், எல்லாரும் நாம் மரிக்கிறோம். எல்லாருமே, நம்ம பெற்றோர்கள், உற்றார், உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், நல்ல தலைவர், நம்மோடு கூட என்றைக்கு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். உண்மைதான், நல்லதுதான். ஆனால் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் நாம் உயிர்த்தெழுவோம். அது வேற விதமான உண்மையான சத்தியம். ஆனால் இந்த வேளையில கூறுவது என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மரித்தது உண்மை, சிலுவில் அறியப்பட்டது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 3 உயிரோடு எழுந்ததும் உண்மை. அல்லேலூயா. அதற்குத்தான் மத்தேயு 28:20 வசனத்திலே கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 18:18 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற வணங்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் மனித குமாரன் மாத்திரமல்ல, ஒரு தச்சனுடைய மகன் அல்ல, அவர் எல்லா தலைவர்களைப் போல ஒரு தனி புனிதர் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனாயிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்த பிறகு பரமேறினது உண்மை.
அந்த பரமேறின காட்சியை சீஷர்கள் பார்த்தார்கள், எழுதினார்கள் அப்போஸ்தலர்கள். அது உண்மை, கண்ணார கண்டாங்க. எல்லா சரித்திரம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்தது, பிறந்தது, வளர்ந்தது, ஊழியம் செய்தது, மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுந்தது, பரமேறினது, எல்லாம் சத்தியம். அதுபோல திரும்பவும் வரப்போகிறார். இன்றைக்கு எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சிலர் நம்மை ஏளனமாக பேசலாம். ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆவியானவராக நம்மோடு கூட நம் உள்ளத்துல இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய இதய கதவை திறந்து, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் அந்த கதவை, இதய கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன் அவனோடு என்று சொல்கிற தேவன் தான். அவர் வந்து அடித்து உதைத்து உள்ள வருகிற தேவன் அல்ல, வீட்டு கதவை உடைத்து வருகிற அவர் கள்ளன் அல்ல. அவர் நீங்க தரங்க நான் வரேன், உங்களுடைய இருதய கதவை தரங்கன்னு கேட்கிறார். இன்றைக்கும் இருதய கதவை மூடி வைத்திருக்க சகோதரனே, சகோதரியன் யாராயிருந்தாலும் உன்னுடைய இருதய கதவை முழுவதுமாய் தர, உன் உள்ளத்தை, இல்லத்தை, உன்னுடைய வாழ்க்கையை தர இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்பொழுது அவர் தலைவராய், இரட்சகராய், தேவனாய் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் அவர் எப்பொழுதுமே உங்களோடு இருப்பார். அதுதான், அதாவது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் இருக்கிறார், அவ்வளவுதான். தேவன் இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார் அப்படிலாம் இல்லை. அவர் இன்றைக்கும் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் இருக்கிறார். உன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடன் தொல்லையிலும் வியாதியிலும் கொரோனா வைரஸ் தாக்குதல் நடக்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு உங்களோடு கூட என்றைக்குமே இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் இருக்கும்போது அவர் பார்த்து கொள்வார், அவர் போஷிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். நாமும் அவரோடு கூட இருந்தா போதும், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நாம் அவரோடு இருக்கணும். கரம் பிடித்து நடத்தி விடுவார், போஷிப்பார், பாதுகாப்பார், தப்புவிப்பார், விடுவிப்பார், சுகம் தருவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காணும்படி செய்வார். அந்த இம்மானுவேல் இன்றைக்கும் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் செத்து போன மனிதன் அல்ல, உயிரோடு எழுந்த தேவன் அவர். அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். நாமும் ஒரு நாளில் அவரோடு கூட இருக்க போகிறோம். நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆனால் நீங்களும் உள்ளத்தை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே, வாழ்க்கையிலே, தொழிலிலே, சபையிலே, ஊழியத்திலே, எல்லாவற்றிலும் அவர் கூடவே இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார், உதவி செய்வார், பாதுகாப்பார், பராமரிப்பார், தேவைகளை சந்திப்பார், வெற்றியை தருவார், விடுதலை தருவார். கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இம்மானுவேலாக உங்களோடும், உங்கள் பிள்ளைகளோடும், உங்கள் குடும்பத்தோடும், உங்கள் ஊழியத்தோடும், சபையோடும், உங்கள் தொழிலோடும், எல்லாவற்றோடும் கூட எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் இருப்பாராக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். மே காட் பிளஸ் யூ.